வாஸ் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு எப்படி ஒரு ரெட் கலர் ஃபுட் கலர் ஜெல் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அதே பீட்ரூட் வச்சு லிப்போம் எப்படி பண்ணுறது, வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லிப்போம்காக நான் ஒரு கப் பீட்ரூட்டும் அதே மாதிரி ஃபுட் கலர் ஜெல்லுக்கு ஒரு கப் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டுத்தையும் நான் ஒட்டுக்காவே போட்டு தான் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பு தான். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ரெண்டு சுற்று சுற்றியாச்சு. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் இருக்க கொஞ்சம் இதை இருக்கும் இல்லையா பீட்ரூட், அதை நீங்கள் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியோடு இதில் ஊற்றுங்க. அவ்வளோதான். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது நல்லா வந்து இந்த கலர் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து நம்ம வடிகட்டலை ஜஸ்ட் நம்ம அப்படியே அரைச்சி அந்த பீட்ரூட்டோடு நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இந்த கலர் வந்து நல்லா தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணும். அப்போ தான் இந்த பீட்ரூட்டில் இருக்க ஃபுட் கலர் வந்து தண்ணியில் இறங்கும். கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணியில் வந்து நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கடாயில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சிரப் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு பெரிய பல்ப்போ எதுவுமே வந்துடக்கூடாது. நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போது நல்லா வடிகட்டியாச்சு. ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா வேக விடலாம். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சாலும் கடைசியில் வந்து தண்ணி எவாப்ரேட் ஆக தான் போகுது. அதனால் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. நான் இதை வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ ஜூஸ் இருந்தது, நல்லா வத்தி வந்துருச்சு. இது எப்படி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டால் இந்த மாதிரி கோடு கோடாக பிரியணும். ரெண்டு வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒட்டும். இதுதான் கரெக்டான பதம். ஜெல்லிக்கும் ஜெல்லுக்கும் இதுதான் கரெக்டான பதம். அதே மாதிரி லிப் பாம்க்கும் இதுதான் கரெக்டான பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டால் அந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக ஸ்டிக் ஸ்டிக்காக நிற்குது இல்லையா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம இந்த ஜெல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் டைல்யூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபுட் கலர் ஜெல்லை வந்து இந்த தண்ணியில் வந்து விட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கலர் கொடுக்குதுன்னு. பாருங்க அவ்வளோ நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்குது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ட்ராப் ஊற்றினா போதும், உங்களுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபுட் கலரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே உங்களுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணும் போதோ இல்லை கேக்குக்கு வந்து க்ரீம் செய்யும் போது உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கேசரிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா நல்லாவே ரெட் கலராக சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது லிப் பாம் எப்படி செய்கிறதுன்றது காட்டுறேன். உங்களுக்கு இதை கேக்குக்கு நீங்கள் வந்து க்ரீம்க்கு ரெட் கலர் ஆட் பண்ணனாலும் இது யூஸ் பண்ணும்போது பீட்ரூட் ஸ்மெல் இல்லை ஃப்ளேவர் ஏதாவது வருமானா, இல்லவே இல்லை. ரொம்பவே அந்த ஃப்ளேவர்லெஸ் இல்லாமல் வெறும் இந்த கலர் மட்டும்தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிரப்பில் ப்ளெயின் நேச்சுரல் லிப்பாம் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த லிப்பாம் நான் எதுக்கு இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிப்பாமோட இந்த ஃபுட் கலர் ஜெல் ஆட் ஆனிச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியால் கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போனாலும் இந்த லிப்பாமை உங்கள் உதட்டத்தில் தட வைக்கலாம். நல்ல ஒரு நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்டாக இருக்கும். உங்கள் லிப்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக ரெட் கலர் பிங்க் கலர் ஆகும். இப்போ இதை கலக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இதுக்கு நெய்க்கு பதிலாக உங்களுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் லிப்போம் ஆட் பண்ண இல்லையா, அது உங்களுக்கு வேணானாலும் வெறும் நெய்யில் பட்டர் மட்டுமே ஆட் பண்ணி நீங்கள் நேச்சுரல் லிப்போம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நான் ஒரு லிப்போம்க்கு ஒரு பவுல் மாதிரி ஒன்று சின்ன ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஊற்றிக்கிறேன்.
இது ஊற்றினதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபைனலாக வந்து எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இதை வந்து அவ்வளோதான், இதில் வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் நான் இப்போது ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அதாவது நார்மலாக வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம், ஃப்ரீஸில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வந்து ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல, நம்ம நேச்சுரலாக செஞ்சுருக்கோம். வெறும் கடையில் வாங்கினா அந்த லிப் பாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட நீங்கள் ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணாட்டியும் நீங்கள் வெறும் பட்டரில் கீ வச்சு கூட பண்ணிக்கலாம். பார்த்திங்களா ஜெல் மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி 2 drops விட்டிங்கன்னா போதும், இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் கிடைக்கும். இது ரொம்பவே நேச்சுரல், எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆட் பண்ணல, வெறும் பீட்ரூட் வச்சு இந்த ஜெல் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு லிப் பாம் வந்து பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த ஒரு நல்ல ஒரு கலர் பீட்ரூட் கலர் சேர்ந்து நல்ல ஒரு கலர் உங்களுக்கு உங்களோட லிப்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.